இந்த காலை தியான பாடத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நீதிமொழிகளின் புஸ்தகம் 1:1 மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அந்த 1 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீதிமொழிகள் 1:1. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த 1 இந்த நீதிமொழிகள் புத்தகத்தை யார் எழுதினது என்பதை நமக்கு தெளிவாக குறிப்பிடுகிறதாக இருக்கிறது. அதோடு கூட இந்த 1 இரண்டு நபர்களை நாம் பார்க்கிறோம். அவர்களை பற்றியும் நாம் சற்று கவனிப்பது நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அதனால இந்த வசனத்திலே நாம் தாவீதை பற்றி சில காரியங்கள் கவனிக்கப் போகிறோம். 2வதாக சாலமோனை பற்றி சில காரியங்கள் கவனிக்கப் போகிறோம். அதோடு கூட சாலமோனின் நீதிமொழிகளை பற்றியும் சில காரியங்கள் நாம் கவனிக்கப் போகிறோம். தாவீதின் குமாரனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது யார் என்று சொல்லி கவனிப்போமானால், ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஈசாயின் குமாரன். ஈசாயின் பிள்ளைகளிலே கடைசியாய் பிறந்ததுதான் தாவீது என்று சொல்லி வேதாகம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. கடைசி மகனாக இருந்தாலும் கூட அவன் மிகவும் அற்புதமான ஒரு மனிதனாக இருந்தான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. 1 Samuel 16:18 நாம் வாசிப்போமானால், தாவீது இளைஞனாக இருந்த பொழுது அவன் பகுதியை சேர்ந்த மக்கள் அவனை பற்றி என்ன சாட்சி சொன்னார்கள் என்பதை மிக அழகாக பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே தாவீது தன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவனாகத்தான் இருந்தான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் அந்த சிறு வயதிலேயே சாமர்த்தியம் உள்ளவனாக, சுரமண்டலத்தை வாசிக்கக்கூடியவனாக இருந்தான் என்பதுதான் அற்புதமான ஒரு காரியம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்கள். 1 Samuel 16:18. அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன். அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியமுள்ளவன். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளானது தாவீது அரண்மனை பக்கமே வராத காலகட்டத்திலே சொல்லப்பட்ட ஒரு காரியம். இந்த 16வது சவுல் அசுத்தாவியினாலே கலங்கடிக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது, அவனுக்காக சுரமண்டலத்தை வாசிக்கிற ஒரு மனிதனை தேடுங்கள் என்று சொன்ன பொழுது, சவுலின் அண்டையில் இருந்த ஒரு வேலைக்காரன் இந்த தாவீதை பற்றி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் 18வது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தாவீது பெத்லகேமை சேர்ந்தவன், ஈசாயின் குமாரனாக இருந்தான். அவன் சுரமண்டலம் வாசிப்பதில் தேறினவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அவன் பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்த வீரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காரிய சமர்த்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சௌந்தரியமுள்ளவன் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாய் பார்ப்போமானால் கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றும் அந்த மனிதன் தாவீதை பற்றி அழகான சாட்சியை கூறுகிறதை பார்க்கிறோம். தாவீது ராஜாவான பின்பு தேவனை நேசித்த ஒரு மனிதனாக இல்லை. தேவனுக்கு பயப்படுகிற அந்த பழக்கமானது தாவீதின் சிறு வயதிலிருந்து தோன்றின ஒன்றாக காணப்படுகிறது. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுதே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு வாலிபனாக இருந்திருக்கிறான். அது மட்டுமல்ல, அழகுள்ளவனாகவும் இருந்திருக்கிறான். அவன் யுத்த வீரனாக இருந்தான், பராக்கிரமசாலியாக இருந்தான், காரிய சமர்த்தனாயிருந்தான். அது மட்டுமல்ல, சுரமண்டலத்தை அழகாய் வாசிக்கக்கூடியவனுமாய் இருந்தான் என்பதுதான் அற்புதமான ஒரு காரியம். பிரியமானவர்களே, இது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு காரியம். நம்முடைய நாட்களை நாம் எப்படி செலவு செய்கிறோம்? தேவன் நமக்கு கொடுத்த நாட்களிலே நம்மை எப்படி நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம்? மிக முக்கியமான ஒரு காரியம். இவை எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவாக இருந்திருக்க முடியும் என்று சொன்னால், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்பதுதான் பொருளாகும். கர்த்தர் எல்லாரோடும் கூட தானே இருக்கிறார் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லாரும் தன்னோடு கூட இருக்கிற கர்த்தரோடு கூட நல்ல உறவை பேணிக் கொள்வதில்லை. பல காரியங்களிலே அவளுக்கு உறவு உண்டு. பல மனிதர்களோடு கூட அவளுக்கு உறவு உண்டு.
ஆனால் அவர்களோடு கூட இருக்கிற கர்த்தரோடு அவர்களுக்கு நல்ல உறவு உண்டா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் பொருளாகும். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தது மட்டுமல்ல, யோசேப்பும் கர்த்தருடன் இருந்தான் என்பதுதான் பொருளாகும். அதே போல தாவீதும் கர்த்தரோடு கூட தன் உறவை சரியாக காத்து வந்தான் என்பதான் பொருளாகும். அதனுடைய விளைவுதான் அவன் அநேக திறமைகள் உள்ளவனாக, நல்ல குணம் படைத்தவனாக, பராக்கிரமசாலியாக, யுத்த வீரனாக, காரிய சமர்த்தனாக இருந்தான் என்பது பொருளாகும். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். நாம் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தரோடு சரியான உறவை நாம் காத்து கொள்ளும் பொழுது நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவர் யோவான் 15 அதிகாரத்திலே குறிப்பிடுகிறவராக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அற்புதமான ஆசீர்வாதங்களை அள்ளி வழங்குகிறவராயிருக்கிறார். இந்த மனிதனை தான் தேவன் சவுலுக்கு பின்பதாக இஸ்ரவேலை ஆளும்படியான ராஜாவாக தெரிந்தெடுக்கிறதையும் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்த வேண்டுமானால் அவரோடு கூட உள்ள உறவு நமக்கு சரியாக இருக்கிறதா? அனுதினமும் அவரோடு கூட நேரம் செலவு செய்கிறோமா? அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையை கண்டு அவர் சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறாரா? மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆடுகளுக்கு பின்னதாக அலைந்து கொண்டிருந்த தாவீதை சிங்காசனத்திலே தூக்கி அமர்த்துகிறார். ஆனால் அதற்கு முன்னதாகவே அவனை பற்றி அந்த ஊரார் கொடுத்த சாட்சிதான் நாம் வாசித்த வசனமாயிருக்கிறது. தாவீதுக்கு அநேக குமாரர்கள் இருந்தார்கள். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சாலமோனோ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தாவீதுக்கு பின்னதாக இஸ்ரவேலை ஆளும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறான். சாலமோனுக்கு அநேக மூத்த சகோதரர்கள் இருந்தார்கள். அநேகர் தாவீதின் சிங்காசனத்தை வாஞ்சித்தவர்களாக இருந்தார்கள். அதற்காக யுத்தம் பண்ணினார்கள், அதற்காக போட்டி போட்டார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் அது கொடுக்கப்படாமல் சாலமோனுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே நாம் கவனிப்போமானால் தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோன் என்று சொல்லி வாசிக்கிறோம். தாவீதின் குமாரன் என்று சொல்லும் பொழுது மற்றொரு நபர் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறார் அல்லவா? தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆம், தாவீதின் வம்சத்திலே தபூமியிலே அவதரித்த மேசியாவாக அவர் இருக்கிறார். அதே போல தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிற சாலமோனுக்கும் அந்த பெரிய ஆசீர்வாதம் கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. சாலமோனுக்கு முன்பதாக ஒரு பிள்ளை தாவீதுக்கும் பக்சேபாளுக்கும் பிறந்தது என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். தாவீதும் பக்சேபாளும் பாவம் செய்தது நிமித்தமாக அந்த குழந்தை பிறந்தது. தேவன் அதிலே பிரியமாய் இராததினாலே அந்த குழந்தையை அடித்தார். அது கேவலமாயிருந்தது, பின்பதாக மரித்து போயிற்று. அந்த குழந்தைக்கு பின்பதாக பிறந்ததுதான் சாலமோன். ஆனால் சாலமோனிடத்திலே கர்த்தர் அன்பாயிருந்தார் என்று சொல்லி 2 சாமுவேலின் புஸ்தகம் 12:24 வசனத்தின் கடைசியிலே நாம் வாசிக்கிறோம். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான், அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் என்றென்றைக்கும் கோபம் கொண்டிருப்பவர் அல்ல, அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்று சொன்னால் தம்முடைய வல்லமையை நம்மிடத்திலே விளங்க பண்ணும்படியாக நம் மூலமாக தேவன் பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக நம்மை அவர் நேசிக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய பின்னணி உலகத்தாரால் கூட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாததாக இருக்கலாம். மற்றவர்கள் நம்மை மதியாத நிலைமை நமக்கு காணப்படலாம். உலகம் நம்மை ஒதுக்கும் சூழ்நிலையிலே நாம் வாழலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை மறந்து போக வேண்டாம். நம் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அற்புதமாய் உயர்த்துகிறவரும் நம்மை பயன்படுத்துகிறவருமாக இருக்கிறார். இந்த சாலமோனை பற்றி 1 சாமுவேலின் புஸ்தகம் 3:3 வாசிக்கும் பொழுது சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என்று சொல்லி வாசிக்கிறோம். சாலமோன் பிறந்த பொழுது கர்த்தர் சாலமோனிடத்தில் அன்பு கூர்ந்தார். சாலமோன் வளர்ந்து வந்த பொழுது கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவனாக காணப்பட்டான். அவன் ராஜாவாக ஆக்கப்பட்ட பொழுது அவன் தன்னுடைய அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 3:3 வாசிக்கும் பொழுது சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது.
அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இப்படி சாலமோன் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தாவீதை பற்றி நான் சொன்ன பொழுது சொன்னேன், ஆண்டவர் தாவீதினிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்பது உண்மையானாலும் தாவீதும் ஆண்டவரிடத்திலே அன்பு கூர்ந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அதே போலதான் சாலமோனிடத்திலே கர்த்தர் அன்பு கூர்ந்தார். சாலமோனும் வளர்ந்து வரும் பொழுது அவன் கர்த்தரிடத்திலே அன்பு கூர்ந்து அவனுக்கு வாய்ப்பு கிடைத்த பொழுது அந்த அன்பை வெளிப்படுத்துகிறவனாக காணப்படுகிறான். சாலமோனுக்கு தேவன் ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி அற்புதமாக வாசிக்கிறோம். பிரியமானே, இது மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் ஆண்டவரிடத்திலே எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது மாறாததாக காணப்படுகிறது. எல்லாரிடத்திலும் ஆண்டவர் அன்பு கூறுகிறார். யாரையும் அவர் பகைக்கிறவர் அல்ல. யாரும் அழிந்து போவது அவருடைய விருப்பமும் அல்ல. ஆனால் நாம் அவரிடத்தில் எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி அன்பு கூறுகிறோம் என்பதுதான் நானும் நீங்களும் சோதித்து பார்க்க வேண்டும். இந்த சாலமோனை வைத்துதான் ஆண்டவர் இந்த அற்புதமான நீதிமொழிகளை நமக்கு கொடுத்தார் என்பது உண்மையாகும். நீதிமொழிகள் என்று சொல்லும் பொழுது அற்புதமான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும் வார்த்தைகளாயிருக்கிறது. நீதியின் பாதையிலே என்னை நடத்தி என்று சொல்லி தாவீது சங்கீதம் 23 சொல்லுகிறாரே. ஆம், அப்படிப்பட்ட நீதியின் பாதையிலே நடத்தக்கூடிய நீதியின் வார்த்தைகளாக இவைகள் காணப்படுகிறது. இதன் மூலமாக பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை தான் நாம் இந்த புஸ்தகத்தை தொடர்ச்சியாய் படிக்கும் பொழுது கண்டு கொள்ளப் போகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. சாலமோன் தான் ராஜாவான பொழுது ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் ஞானத்தை மட்டும் கொடாமல் அவனுக்கு செல்வத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். அவனுடைய ஞானம் இந்த உலகத்தாராலே போற்றப்பட்டது. 1 புஸ்தகம் 4:30 நாம் வாசிப்போமானால், சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். 32 வாசிப்போமானால், அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005 என்று சொல்லி வாசிக்கிறோம். பல காரியங்களை குறித்து அவன் பேசினான். பலவிதமான நீதிமொழிகளை அவன் எழுதியிருக்கிறான். அதை பார்க்கும்படியாக உலகத்தின் ஜனங்கள் அவனிடத்திலே ஓடி வந்தார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனின் நீதிமொழிகள் என்று சொல்லும் பொழுது ஏதோ சாலமோன் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் என்று நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. தேவன் சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தின் மூலமாக தேவன் இந்த நீதிமொழிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த நீதிமொழிகள் மூலமாக எவைகளை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதுதான் இந்த புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு காரியம். இந்த புத்தகம் பரிசுத்த வேதாந்தத்தில் இடம்பெற்றிருப்பது என்பது நமக்கு கிடைத்த ஒரு சுலாக்கியமாகும். இதை அனைவரும் படிக்க முடியும். எல்லா வயதினரும் படிக்க முடியும். எல்லாருக்கும் தேவையான ஆலோசனைகள் இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானே, நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நம்மை இப்படித்தான் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். தாவீது சாதாரணமான ஒரு மனிதன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவன், ஆனால் தேவனால் எடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அதே போல சாலமோன் அந்த குடும்பத்திலே பிறந்தவர்களில் இளைஞனாக இருக்கிறான். ஆனாலும் தேவன் அவனிடத்திலே அன்பு கூர்ந்தார் என்றும், சாலமோனும் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தான் என்றும், தேவன் சாலமோனை உயர்த்தினார் என்றும் பார்க்கிறோம். நம் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறோமா? அதுதான் முக்கியமான ஒரு காரியம். தேவன் நமக்கு என்ன செய்தார் என்பதை கேள்வி கேட்க வேண்டாம். அவர் ஒருபொழுதும் ஒருவனுக்கும் தீமை செய்கிறதில்லை. அவர் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிற தேவனாயிருக்கிறார். நம்மிடத்திலே அன்பு கூறுகிற தேவனாயிருக்கிறார். ஆனால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோமா? அவரோடு உள்ள உறவிலே நாம் நிலைத்து நிற்கிறோமா? அவருடைய வார்த்தையை நேசிக்கிறோமா? அவரிடத்திலே அனுதினமும் ஜெபிக்கிறவளாயிருக்கிறோமா? அவரிலே நாம் நிலைத்திருக்கிறவளாயிருக்கிறோமா? அதுதான் நம்மை ஆசீர்வதிக்கிறதாக இருக்கிறது. அப்படி நம்முடைய உறவு சரியாக இருக்கும் பொழுது நம் மூலமாய் தேவன் செய்ய போகிற காரியங்கள் மிகவும் பெரிதாக இருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. நம்முடைய வாழ்க்கையை கொண்டும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். நாம் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாமே நம்முடைய உறவு நம்முடைய தேவனோடு கூட எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சோதித்து பார்ப்போம். அவருக்கு கீழ்ப்படிவோம். அவரை நேசிப்போம்.
அவரோடு கூட சஞ்சரிப்போம். தேவனுடைய மகத்துவங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.